வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எரிமலை குழம்பு வெடிப்பு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நிறைய போஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். இது குமரிக்கண்ட அழிவு அப்போது ராமேஸ்வரத்தில் இருந்தக்கூடிய அந்த எரிமலையை வெடித்து தான் இவ்வளோ வேலை வளர்த்துருக்காங்க. அது நம்ம ஒரு இன்டர்னல்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த படத்துலேயும் இந்த விஷயங்களை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த எரிமலையை அமைதிப்படுத்துறதுக்காக தண்ணியை கொண்டு வந்துருப்பாங்க கங்கையிலேருந்து, அதாவது நார்த்துலேருந்து சவுத்துக்கு. அந்த ராமேஸ்வரம் தீர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோடி எதுக்கு ராமேஸ்வரம் தீர்த்தம் வந்து கும்பிட்டாரு குளிச்சாருன்றது உங்களுக்கு ஃப்யூச்சரில் புரியும். ஸோ நாங்கள் முன்னாடியே பதிவெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த எரிமலை வெடிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான். அதே மாதிரி இந்த இன்டர்னல்ஸ்ன்னு சொன்னோம்ல, அங்கே எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது எங்கே அப்படின்னு தேட சொல்லுவாங்க. அப்போ அவள் தேடி வரும்போது எங்கே தெரியுமா வந்து நிற்பா, ஒரு எரிமலை குழம்பு வெடிச்சிருக்கோம் அங்கே வந்து நிற்பா. இதெல்லாம் எல்லாம் இன்டர் கனெக்டட், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். நீங்கள் தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் தெளிவாக அடுத்த ஒரு வரி வரும், அந்த வரியை கவனிங்க. ஒரு தீய சக்தி பழமையானது வலிமையானது திரும்ப வந்துருச்சு. ஒரு தீய சக்தி பழமையானது வலிமையானது திரும்ப வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த தீய சக்தி சொல்கிறாங்க? நம்ம முன்னோர்கள் டார்க்லேருந்து வருதுல்ல, இதுதானே இதில் சொன்னாங்க. அதனால டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல, அந்த அனிமல்ஸ் மாதிரி நடிச்சிருப்பாங்க இல்லை. பல நூற்றாண்டுகளா எங்க இன்னும் பூமியிலே தான் பதுங்கி இருந்துச்சு, ஆனால் இருள் சக்தி திரும்ப எங்களை கண்டுபிடிச்சிருச்சு, திரும்ப எங்களை கண்டுபிடிச்சிருச்சு. அதில் என்ன சொல்லுவாங்க, இருள் சக்தி நம்மளை கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிக்ரான் வரான்னு சொல்லுவாங்க இல்லை. இது காரணம் என்ன? ஒரே ஒரு சாற்றல் தேடி வருதாங்க எல்லாம். இருள் ஆற்றல் மொத்தமாக தாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே சேர்ற இடம், ஒரு இடத்துல போய் சேருவாங்க. அது இருள் தான். அந்த இருளை வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, அது பழமையான வலிமையான சக்தி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் சக்தி தான் சொல்கிறாங்க. ஆனால் காட்டக்கூடியது எப்படி தெரியுமா காட்டுவாங்க, அக்லியாக ரொம்ப பார்க்குற கேவலமாக அருவறுப்பாக காட்டியிருப்பாங்க. இங்கே உண்மையை வந்து எப்பயுமே அசிங்கமாக தான் இருக்கும், உண்மையை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை. அந்த மாதிரி தான் உண்மையான ஆற்றலை அவங்க கேவலமாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அது கெட்டது தானே. ஸோ அதை அப்படி காட்டியிருக்காங்க. எல்லாரும் தயாராகுங்க, எல்லாரும் தயாராகுங்கன்னு சொல்கிறாள். சொல்லும் போது என்ன நடக்குது சுற்றி பாருங்களேன். அஞ்சே அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சே அஞ்சு பேர் கையில் ஆயுதம் இருக்குது. அந்த இருளில் அந்த இருள்கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. அஞ்சு தலைமை உங்களுக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அஞ்சு பேர் நம்ம ஒரு ஆள், ஒரு ஆள் பார்த்து இப்படி பயப்படுறாங்க. அதாவது முருகாற்றல் எடுக்கிற ஒருத்தனை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ஆற்றலுக்கு எவ்வளோ வலிமா இருந்திருக்கும், எவ்வளோ பயம் கொடுத்துருக்கோம், இதை எவ்வளோ அடிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதான் மேட்ரு. இதை எடுக்க அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பெருமை கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் முன்னோர்கள் நினச்சி தான் பெருமை கொள்ளணும். நான் சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஜேபி காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு பிஎம்கேக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு காசு முன்னோர்கள் இருக்காங்க இல்லை, அவங்களே சொல்லலை. நான் சொல்கிறது ஆதி முன்னோர்கள், அவங்கள தான் நீங்கள் வணங்கணும். அதுதான் குலதெய்வம்னு சொல்லிட்டுருக்கோம். குலதெய்வம்னா இதில் ஒரு பார்ட்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு முன்னோருடைய ஆற்றல். அதை பார்த்தவங்க எல்லாம் பெயிண்ட் உழப்புறாங்க. அதுதான் அந்த அஞ்சு பேர் பயப்படுறாங்க. அந்த அஞ்சு தலைமை, அந்த அஞ்சு தலைமை பயப்படுற அளவுக்கு நம்மகிட்ட ஆற்றல் இருக்குன்னா நம்ம ஏன் இவங்களை பார்த்து பயப்படணும்? பயப்பட வேண்டியது அவங்க. ஸோ கவனமாக இருங்க, தெளிவாக இருங்க. உனக்கு தெரியாமலே உன் மூளைக்குள்ள அவன் நுழைஞ்சிருவான், அவன் சொல்றது தான் நீ செய்வேன். உனக்கு தெரியாமே உன் மூளைக்குள்ள ஊடுருவான். இதுதான் நம்ம ஒரு பல இது ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, உனக்கு தெரியாமையே உன்னோட மூளைக்குள்ள ஊடுருவான். ஸோ இதுதான் உண்மை. உங்கள் மூளைக்கு ஊடுருவி டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் மூளைகளில் ஊடுருவி வருவாங்க. காந்தாரா படம் பார்த்துருப்பீங்க, அதில் கிளைமேக்ஸில் ஒரு செத்து போயிருக்கான். செத்து போனோன்னு உடம்புக்குள்ள ஒன்று வரும் பாருங்க, அதான் ஆற்றல். அதுக்கப்புறம் நார்மலாயிருவான். பட் ஆனால் அந்த டைமிங் பீரியடில் காப்பாற்றுறதுக்கு இறுதி கட்ட போர் அப்படி தான் நடக்கும். அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபேண்டசியாகவும் ஒரு கற்பனை கதையாகவும் இருக்கும். நேரில் பார்க்க தானே போகிறீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தலாம் எனக்கு அவனிங்க, அவர் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக இங்கே நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி கட்டியிருக்காங்க, அது இங்கே தான் இருக்குது போல், அவர் இங்கே தான் இருக்காரு, ரொம்ப நாள் நம்ம கூட இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்கள்கிட்ட நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இதை நான் உணர்ந்திருக்கேன், உணர்ந்தனால சொல்கிறேன். நம்மளை ரொம்ப நாள் இந்த மனித கூட்டத்தை, அதாவது யார் தேவையான ஆட்களோ எல்லா மனிதர்களையும் நம்ம பாதுகாக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் முக்கியமான ஒரு பட்டர்ஃப்ளை சொல்லியிருக்கேன்ல, இந்த பூமியில் நம்ம ஒரு பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், ஒரு சின்ன சிறகடிச்சு பறந்தால் போதும் பல விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவோன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளையெல்லாம் பயங்கரமாக பொத்தி பாதுகாப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறது கரெக்டாக தான். நான் இவ்வளோ நாள் வந்த பாதை கரெக்டுன்றது ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய படம் லார்ட்ஸ் ஆஃப் ரிங்கில் இவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இங்கே தான் இருக்காங்க, ரொம்ப நாள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க, அது தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் இது வேறு மாதிரி கொண்டு போவாங்க. ரகசியம் கடத்தப்படுது, ஆனால் புரிய வேண்டிய ஆட்களுக்கு மட்டும் புரியும். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் ரகசியத்தை தேடி பிடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அர்த்தம். நீங்கள் சும்மா இதை சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு தான் டீட்டெயிலாக பாருங்கன்னு சொல்கிறது. நம்ம வீடியோஸ் ஆரம்பத்தில் முதல்லருந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே எதையுமே டீச் பண்ண தேவையில்லை, நீங்களே உங்களை தேட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் யாருன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பக்குவமாக தேடினீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வெளிப்படையாக எதுவும் வார்த்தை சொல்லணுமா என்ன? மத்திய பூமியில இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு. இருள் அவர்களை பிணைக்கும், அதாவது இருள்ளதாக நம்ம எல்லாரும் இணைய முடியும்.
நம்ம எல்லாருமே வேற வேற கிடையாது. நீங்கள் வேற ஜாதி, நான் வேற ஜாதி, நீங்கள் ஆண், நான் பெண், அப்படிலாம் கிடையாது. இருளுக்குள்ள நீங்கள் வாங்க, நம்ம எல்லாமே ஒன்று தான். அந்த இன்டர்கனெக்டரை நீங்கள் அனுபவிச்சாலும் தெரியும். இருளுக்குள்ளே போகிற, இருளுக்குள்ளே பயணிக்கிற ஒரு கூட்டத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கிறத அந்த இருளில் நீங்கள் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க போய் அங்கே டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்கனெக்ட் இருக்குது. அதை இருளை பற்றியாவே சொல்கிறாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. டார்க்னஸ்க்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், அப்லோடும் பண்ண முடியும், டவுன்லோடும் பண்ண முடியும். அதை தான் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. இருளுக்குள்ளே பிணைக்கப்பட்டிருக்குன்னு, அந்த பிணைக்கப்பட்ட பிணைப்பை திருப்பி எடுக்கிறது தான் நம்ம இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ண, லாட்ஸ் ஆஃப் ரிங்குன்னு சொல்லிட்டு ரிங்கை கட்டாமல் இருந்தால் எப்படி? மொதல் மூணு பேர் ரிங் கட்டியிருக்காங்க. அந்த ரிங்கை கட்டினா நடுவரில் இருக்கும். நடுவரில் பிரபஞ்சத்தை சம்மந்தப்பட்டது. இவங்க எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கவங்க, கண்ட்ரோலில் இருக்கவங்க எல்லாம் நடுவரில் தான் போட்டிருப்பாங்க. கடைசி ஒரு மோதிரத்தை கையில் எடுக்கிறாம பாருங்க. நீலக்கல், நீலக்கல் தெரியுதா? நீலக்கல் தரிசித்த பற்றி பல டைம் சொல்லியிருக்கோம். மனித மூளையில் ஊடுருவக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. ஸோ நீலக்கல்லோட, இப்போ நான் ஒரு விஷயத்தை நினச்சி நீ இதை செய்டா அப்படின்னு சொன்னோம். இதை எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பிரம்ம யுகம்னு ஒரு படம் இருக்குது, அதில் ஒரு மோதிர கதை இருக்கும். அந்த மோதிர கதையை இந்த மோதிரத்தோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள். தமிழில், அதாவது மலையாளத்தில் பிரம்ம யுகம், ஹாலிவுட்டில் லாட்ஸ் ஆஃப் ரிங், எல்லாமே மோதிரத்தை வச்சு தான் கதை. ஆனால் இங்கே கதைகள் மாற்றப்படுது, பிணைக்கப்படுகிறது. அதில் இருக்க ரகசியம் தான் புரியாமல் பார்த்துக்கிறாங்க. தெளிவாக சொல்கிறாங்க, நமக்கு எங்களுக்கு அது தெளிவாக தெரியுது, உங்களுக்கு அது புரியலைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தேடல் உள்ளவனுக்கு இதெல்லாம் ரகசியம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கள அரசியலை பற்றி பேசியிருக்கோம், நம்ம ஏற்கனவே தேர்ட் டம்பிள் பற்றி பேசியிருக்கோம். இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்லராக தெரியும். காசாவில் இஸ்ரேலில் சண்டை போட்டுட்ருக்காங்க, இல்லை அங்கே ஒரு இடத்துக்காக சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு அது அட்மாஸ்பியர் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணி பாருங்கள், இதுவும் அதுவும் சிம்லராக இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பில்லர் இருக்கும். இந்த ஆளுமை, இந்த ராஜாங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே இந்த பில்லர் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டுக்கிட்ட ஒன்று இருக்கும், டெல்லியில் ஒன்று இருக்குது, மிகப்பெரிய பில்லர். ஸோ இன்னும் இவங்க எங்கெங்கெல்லாம் ராஜ்யம் வச்சுருக்காங்க, இவங்க ராஜ்யம்லாம் எங்கெல்லாம் இருக்கும், அவங்களை அடையாளத்தை காட்டுறதுக்காக ஒரு பில்லர் இருக்கும், பெரிய பில்லர் இருக்கும். அமெரிக்காவில் இருக்குது, ஈஜிப்டில் இருக்குது. ஈஜிப்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட், பிரமிட் பக்கத்தில் ஒரு கோபுரம் மாதிரி ஊசி அவங்க வச்சுருப்பாங்க, பென்சில் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது இவங்களுடைய கோபுரம், இவங்களுடைய அடையாளம், எங்களுடைய ராஜ்யம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய செங்கோல் காட்டுற மாதிரி ஒரு அடையாளம். இப்போ அதான் இங்கேயும் இருக்குது. ஸோ இவங்க படத்தில் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து அவங்க ஆதி வரலாறு இப்போ காட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு அட்மாஸ்பியர்லாம் இல்லை, இல்லை குரூப்பெல்லாம் அந்த டெக்னாலஜிலாம் இல்லை, அதை போய் கேட்குறீங்க இல்லை. ஆனால் இப்போது இதே மாதிரி ஒரு சிமிலரான விஷயம் நடக்க போகுது. இதான் மேட்ரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சண்டை நடக்கும். இந்த காலகட்டத்தில் இதுக்கேற்ற மாதிரி சண்டை நடக்கும், அவ்வளோதான் விஷயம். ஆனால் நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும். கழுகு கூட்டத்தை பற்றி பேசியிருக்கோம், அங்கே கழுகை காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாகர்களை காட்டணும்ல, அதாவது மனிதர்களுக்கு ஒத்த ஒரு உயிரினத்தை காட்டணும்ல. ஸோ அந்த உயிரினத்தையும் காட்டிட்டாங்க. பாலைவனத்தில் டெசர்ட் அப்படியே புயல் அடித்து தூக்கி எறியுதா? இப்போ ரீசெண்டாக மும்பையில் மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து மிகப்பெரிய ஒரு பேனர் கீழே வந்து நிறையா மக்கள் இறந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாலைவனமாக இந்தியா மாறிக்கிட்டு இருக்குது, டெசர்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி டெல்லி வந்து காற்று மாசுபட்டுருச்சு. மாசுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம்னா இயற்கையான காற்று போய் கொஞ்சம் புழுதி காற்றாக மாறுது. இப்பொழுதி காற்று எங்கே இருக்கும்? பாலைவன பகுதியில் இருக்கும். அப்போ இந்தியாவை பாலைவனமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான நோக்கம் என்ன? ஆதி வரலாறு ரிப்பீட் நடக்கணும். எங்களை அங்கே வச்சு அடிச்சிங்கடா, இப்போ அதே இடத்த உங்களுக்கு அதே மாதிரி மாற்றி நாங்கள் அடிக்க போகிறோம். இவ்வளோதான் ரிப்பீட்டே. அவன் தான் சாவுறான்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கெட்டவை மாதிரி கட்டியிருப்பாங்க அவனை. ஆக்சுவலாக இவன் இல்லைனா இல்லை ஒரு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இருளில் காட்டும் போது வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்போ ஒரு மனித உருவம் எடுத்திருக்கான்னு சொல்லுங்கள், அவனோட பவரை பாருங்களேன். இந்த சொன்னி முடிச்சோன்னு ஒரு பவர் இமிடியேட் வெளியே கொண்டு வரான். அங்கே வந்து பனி பிரதேசம் மாதிரி இந்த இடம் மாறுது. ஒரு விஷயம், நிலவோட ஆற்றல் தான் நாம், நிலவில் தான் நம்ம முன்னோர்கள். அதில் இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. நிலவுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ நிலவு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ என்ன காட்டுறாங்க, ஃபுல்லாக கூலிங்காக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இருளும் ஒரு கூலிங்கை கொடுக்கும் தெரியும் நினைக்கிறேன். இருளில் இருபெயிச்சு பண்ணுறவங்க, அதாவது டீப் இருளுக்குள்ளே போகிறவங்களுக்கு அது ஒரு அமைதியும் ஒரு சாந்தமும் கொடுக்கும், ஒரு அமிதமான ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை கனெக்ட் பண்ணோம், இப்போ தான் டைட்டிலில் போடுறாங்க. இத்தோட இந்த முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை டாப் ஆப் வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.